இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற படம் பேர் வந்து யூ ஹவ் காட் திஸ் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் படம். ஸோ இந்த படம் வந்து சல்வாடர் அப்படின்றவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அந்த மாதிரி தான். இப்போ தான் வந்து அக்டோபர் 2 நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகி இது வந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி ஒரு படம் தான். இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லணும் வந்து இதில் இருந்து ஆக்ட் பண்ணவர் தான் அந்த டாட்டோ அலெக்சாண்டர் அப்படின்றவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சப்போர்ட்டு. ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த படத்தை எந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருந்திருக்கும் தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இந்த ஹஸ்பண்டை நடித்தவர் தான் நான் இவ்வளோன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒய்ஃப் வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலை செய்வாங்க. ஸோ நல்லா வந்து வேலை செய்கிற ஒரு டைப், அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேபியை வந்து பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இல்லாதவங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து பேபினா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எப்போ பார்த்தாலும் ரோட்டில் பார்த்தா பேபி கேரக்டர் இருந்தாலும் அந்த பேபிகிட்ட போய் கொஞ்சிறது, ஏதாச்சும் ஒரு பேபி இருந்துச்சுன்னா தூக்கி வச்சுருது. இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தை மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு அப்பா. இப்போதைக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரு அம்மா. ஏன்னா அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து அந்த ஒரு கேம் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறவர். அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க அந்த ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி. ஸோ இவங்க எப்போவுமே இவங்க அந்த கேம் டெவலப்பராக இருக்க ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே ஜாலியாக ஒரு ஹோட்டலுக்கு போவார். அங்கே வந்து ஒருத்தவங்க வெயிட்டர் இருப்பாங்க, அவங்களுக்குமே ஒரு குழந்தை இருக்கும். ஸோ இவர் வந்து கொஞ்சம் நல்லா பழகுவார் அந்த குழந்தைகிட்ட. ஸோ ஒய்ஃபுக்கு வந்து அந்த கம்பெனியில் வந்து இன்னொரு பெரிய போஸ்டிங் கிடைக்க போது இன்னொரு 5 வருஷத்தில் அப்படின்றத போது இப்போ தான் குழந்தைக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதனாலே வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து ரொம்ப சண்டை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க. ஹஸ்பண்டு எப்போயுமே வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிற ஒரு கேரக்டர். பட் ஆனால் ரெண்டு பேருமே ஜாலியாக அப்படியே சூப்பராக வந்து லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு டயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் எப்பவும் போகிற ஹோட்டலில் வந்து ஒரு அந்த பொண்ணு ஒரு பொண்ணுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சொன்னல. ஸோ அந்த பொண்ணு வந்து இது என்னோட பேபி தான், அவங்களுக்கு தான் தெரியுமேனாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னா, இந்த பேபி வந்து ஒரு 3 நாள் வச்சுருங்க, முக்கியமான வேலை இருக்குது. நீங்கள் தான் நீங்கள் சொல்லிட்டு போனீங்களே, ஏதாச்சும் ஒரு முக்கியமாக ஏதாச்சும் இது எமர்ஜென்சினா கூப்பிடணும், இல்லை லேட் பண்ணாலும் வைக்க முடியாது. என் ஒய்ஃப்ட்ட என்ன சொல்கிறது, இல்லை ஒரு 3 நாள் மட்டும் இந்த பேபியை வச்சுருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த பேபியை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆஃபீஸ் எடுத்து போய் ஒரு டப்பாவில் வந்து வச்சுருவான். ஆஃபீஸில் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கு, ஒரு பூனைக்குட்டியை வச்சுக்கிட்டு அதுக்கு இவனுக்கு எப்போவுமே ஆகவே ஆகாது, குறை சொல்லிகிட்டே இருக்குது. அவங்களுக்கு தெரியாமல் அங்கே உள்ளவங்கள மட்டும் எப்படி தான் சமாளிப்பான். அப்போ வந்து ஒரு அப்போ செம்ம காமெடி வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆஃபீஸில் அந்த இதெல்லாம் சேர்ந்து. இப்படி வந்து அந்த குழந்தை இவங்க இவங்களுக்கு தெரியாமல் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து ரெஸ்ட்டும் பாத்ரூம் போயிடும். ஸோ அதுக்கு அந்த ஒரு பேம்பர்ஸ் வாங்குறது கூட இவங்களுக்கு என்ன சைஸ்னு தெரியாது. மெடிக்கலில் போய் அது ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்ல காமெடியாக வந்து ஒரு 1/2 hour போயிட்டுருக்கும். ஸோ ஆஃபீஸில் வந்து இப்போ எம்ப்ளாயிட்டு மட்டும் சொல்லிட்டாங்க, பாஸுக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க, இதை எப்படி நம்ம வந்து வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் அந்த குழந்தைய வந்து ஒழிச்சு வச்சுருப்பான். பார்த்தா அடுத்த நாள் வந்து தெரிஞ்சு தெரிய போகிற மாதிரி இருக்கப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டி, அவன் ஃப்ரெண்டு ஆஃபீஸில் உள்ள ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைய இது பண்ணுவான். இந்த மாதிரியே மாற்றி வந்து அந்த குழந்தைய 3 நாள் பார்த்துக்கிறதுக்காக என்னென்ன காமெடி பண்ண பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தை வந்து ரூமுக்குள்ளே வச்சாலும் அந்த சவுண்டு போட்டுகிட்டே இருக்கும், அவ்வளோ க்யூட், அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த குழந்தை இது பண்ணிகிட்டு இருக்கும். அதுதான் அந்த படத்தை வந்து அடுத்தடுத்து ஒரு சீனை வந்து பார்க்க வைக்கிறதுக்காக கொண்டு போகும். ஏன்னா அந்த குழந்தையே வந்து அவ்வளோ பார்க்க க்யூட்டாக இருக்கும், இவன் எவ்வளோ சமாளிப்பான். லாஸ்ட்டில் வந்து ஒய்ஃப் வந்து சொல்லிடுவான், இந்த மாதிரி கொடுத்துருப்பான், எனக்கு வந்து 1 நாள் மட்டும் டைம் கூட, நான் கண்டிப்பாக வந்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிம்பாங்க. அவன் ஒய்ஃபுங்கே வந்து ஃபஸ்ட்டு அசை பண்ணிப்பாங்க, சரி ஒரு 3 நாள் தானேன்னு சொல்லிட்டு. இதுலேயும் வந்து மில்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மில்க் கொடுக்குறப்ப வந்து அவன் ஒய்ஃப் சொல்லுவாங்க, மில்க்லாம் வந்து இப்படி கொடுக்கக்கூடாது, கூட நான் சூடு பண்ணி தரேன் சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, உங்களுக்கு பிடிக்காட்டியுமே பட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுமாதிரி குழந்தை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோலாம் உனக்கு காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோ. 3 நாளைக்கு அப்புறம் வந்து நீ என்கிட்ட வந்து பேச அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த 3 நாள் வந்து குழந்தை என்னென்னலாம் பண்ணுறான் அந்த 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தா அந்த 3 நாள் காட்டுற சீன் எல்லாமே வந்து அவ்வளோ காமெடியாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் அந்த சுட்டி குழந்தைய வந்து ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டு ஒரு படம் பார்த்துருப்போம், தமிழில் ஹாலிவுட் படத்துலேருந்து ரீமேக் ஆனது அந்த நாகார்ஜுன நடித்த படம். ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஜாலியாக வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி லூட்டி அடிச்சு இதை மாதிரி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைய வந்து அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கும். ஒரு டயத்தில் வந்து 3 நாளைக்கு அப்புறம் இவங்க என்கிட்ட கொடுத்துட்டு போன அந்த வெயிட்டர், அந்த வெயிட்டர் பொண்ணு வந்து வரலன்னொடனே அந்த பொண்ணை போய் கண்டுபிடிக்கிறாங்கப்போ அந்த பொண்ணும் கிடைக்காது. இவனுக்கு இவன் ஒய்ஃபுக்குள்ளே இதனால் ஒரு பெரிய சண்டை வந்துட்டுருக்கும். ஒரு 4வது 5வது நாள் வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிரும். அந்த பொண்ணு சொல்லுவோம், நீ கண்டிப்பாக அந்த குழந்தைய வந்து வளர்த்துருவோம் தெரியும், எனக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லி நம்ப மாட்டான். இல்லை உண்மையிலேயே வந்து எனக்கு கேன்சர் இருக்குது, என் பொண்ணு இந்த பையனை வந்து அடுத்து யார் பார்த்துப்பான்னு தெரில, நீ தான் பார்த்துக்கணும் இந்த பையனை, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான். ஸோ லாஸ்ட்டில் வந்து அது பொண்ணே வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எப்படியோ ஒய்ஃப்ட கன்வின்ஸ் பண்ணுவான். லாஸ்ட்டில் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு கேன்சர் இருக்குன்னு சொன்னால இந்த பொண்ணும் கேன்சரில் வந்து இறந்து போயிடும். லாஸ்ட்டில் வேறு ஆப்ஷனே இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய அந்த பொசிஷன் கிடைக்க போதும்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனே இவங்களுக்கு கிடைச்சோம். சரி இந்த குழந்தையை நம்மளே பார்த்துக்கலாம், வேறு என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிறது அந்த படத்தோட அந்த பொண்ணு சாரி அந்த பையனை வந்து இவங்களே வச்சுப்பாங்க. அந்த பொண்ணு கேன்சரில் இறந்தவங்க
இதுதான் அந்த படத்தோட வந்து ஒரு ஸ்டோரி. ஜாலியாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பொண்ணுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து குழந்தை இன்ட்ரெஸ்ட், குழந்தை பொண்ணு ஒய்ஃபு வந்து குழந்தை இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேத்துக்கு இடையில வந்து ஒரு குழந்தை வருது. ஸோ அதை வச்சு இவங்க என்னெல்லாம் வந்து காமெடி பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன காமெடியாக சண்டை வருது, இதெல்லாம் சேர்ந்து லாஸ்ட்டில் வந்து இவங்க ரெண்டு பேருமே அந்த குழந்தைய சேர்ந்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோட சேர்ந்து ஒரு படத்தை வந்து ஹாப்பி எண்டிங்காக முடிச்சிருப்பாங்க. படம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம், பெரிய கமர்ஷியலாக இருந்தாலுமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து போனதே தெரில. அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த குழந்தைய பார்க்குறதுக்கும் வந்து அவ்வளோ கூட்டியாக இருக்கும். அவன் பண்ணுற சேட்டை, அவன் ஒழிச்சு வைக்கிறதுக்கு, அவன் ஆஃபீஸில் பண்ண காமெடி, அவங்க பாஸ்ட்டு பேசுகிறப்ப அந்த காமெடி, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அவ்வளோ நல்லா ஜாலியாக வந்து காட்டியிருப்பாங்க. அந்த ஹீரோவை நடித்தவரோட எக்ஸ்பிரஷன்லாம் வந்து அயன் மேனில் பார்க்குற அந்த ஹீரோ மையாக இருப்பான். செம்ம ஜாலியாக போச்சு படம். ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் போனதே தெரில. ஜஸ்ட் இப்படியே அந்த நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, பாருங்கள். பை.